மூவி சூப்பராக இருக்குது சர்தார். ஆக்டிங் வைஸ் பார்த்தா கார்த்திக் சூப்பராக பண்ணியிருக்காரு, அண்ட் ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் சூப்பராக இருக்குது. பேட்ரியாட்டிக் மூவியாக இருக்குது, சில்ட்ரன் எல்லாருமே பார்க்கலாம். நல்லா நல்லா இருந்தது, நல்லா இருக்குது. படத்தில் தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம கடையில் வாங்கக்கூடாது தண்ணி. தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா எல்லாருக்கும் நல்லா ஃப்ரீயாகவே கொடுக்கணும், காசு கொடுத்து வாங்க தேவையில்ல, அது நிறைய கேடு வேறு வருது. அதனால நல்லா சூப்பராக இருக்கு. நான் படம் நான் நிறைய பேர் பார்க்கணும், 100K போகணும்னு நினைக்கிறேன். ஜி, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. இதை வந்து விஜய் சேதுபதி சார் ஸ்டைலில் சொல்லுவேன். ஐயோ குமுதா, குமுதா பயங்கரமாக இருக்குது படம். ஆக்சுவலாக தயவு செஞ்சு வந்து எல்லோரும் படத்தை பாருங்கள், சர்தார் வேறு லெவலில் இருக்குது. படம் நல்லா இருந்ததுன்னா கார்த்தி நல்லா நடிச்சிருந்தார், அப்புறம் டேரக்டரும் நல்லா இருந்தார். தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதான் வியாபாரம், அதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கண்ணா. கார்த்தி தான் ஆனால் அவர் மிரட்டி விட்டுருக்காருண்ணா இந்த வாட்டி, என்னன்னு தெரியல. நானும் அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவில்லை. ஆனால் படம் அந்த டபுள் ஆக்ஷன்லாம் இருக்குது. எப்போ அந்த தாத்தா வச்சு ஒருத்தர் உருவார்ல, அவர் தாடியை பார்த்தாலெல்லாம் பயந்து ஓடிடுவாங்க. நல்லா நம்ம வந்து ஒரு நாடு, ஒரு மற்ற நாடு அதோடைய காம்படிஷன் அதையும் தாண்டி வந்து உலகளவில் வந்து வாட்டர் ரிசோர்ஸ் பற்றியும் இருக்குது, அண்ட் வந்து நம்ம நேஷனுக்கு வந்து என்னென்னலாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், ரொம்ப ஹம்பிளாக எப்படியெல்லாம் ரா ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய பேர் வந்து நாட்டுக்காக எல்லாமே பண்ணிவிட்டு தியாகம் பண்ணிவிட்டு பேர் இல்லாமல் இருக்காங்க, அது எல்லாமே வந்து நமக்கு தெரிய வரும். சில்ட்ரன் வந்து கண்டிப்பாக அந்த மூவியை பார்க்கணும், படிக்கிற பசங்க எல்லோரும். நல்லா இருக்குது. நமக்கு வருங்காலத்துக்கு நம்ம வந்து கற்றுக்க வேண்டியதை இது சொல்லிக் கொடுக்குது. கண்டிப்பாக தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். படம் ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. கார்த்திக் வந்து ரெண்டு வேடத்தில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்கிறாரு, ரொம்ப நல்லா இருந்தது படம். அவர் அந்த வயசான கேரக்டர் சர்தாரா நடிக்கிறார்ல, அதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப நல்லா இருந்தது படம். பொன்னியின் செல்வன்லேருந்து இப்போ என் சர்தாரில் பார்க்குற கார்த்தி வந்து வேறு லெவலில் இருக்குது. எப்போதா ரெண்டு இதில் வேறு லெவலில் இருக்குது. அதில் பார்த்து இதில் பார்க்குறது கார்த்தியா இது அப்படின்ற அளவுக்கு நடிச்சு வச்சிருக்காரு. என்ன டியூவல் ரோல் வேறு, மாஸ் மரண பண்ணிட்டாரு, மாற்றி விட்டுக்கிறாரு படத்தில், மாஸ் பண்ணிடுறாரு. அந்த டபுள் ஆக்டராக இருக்காங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வாட்டர் கம்பெனி பற்றி அதெல்லாம் போராடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது படம். பயங்கரமாக இருந்துச்சு. நான் படம் ஸ்பை கதை தான் ஃபுல்லாக படம் நல்லா இருக்குது. என்ன விஷயம் படத்தில் பிடிச்சிருந்து? அந்த வாட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க, ஹோட்டலில் விற்கிறது நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு ஓவராலாக. நல்லா கார்த்தி டபுள் ஆக்ஷனு, ஃபஸ்ட்டு கார்த்தி வந்து பயங்கரமாக பண்ணுறாரு, ஃபுல்லாக கராத்தி முன்ஃபு எல்லாமே சேர்த்து பண்ணுறாரு. இன்னொன்று கார்த்தி தான் இப்போ மறுபடியும் ஸ்பை விட்டாங்க லாஸ்ட் சீனில், பார்ட் 2 போனால் மறுபடியும் பார்ப்பேன். படம் பயங்கரமாக இருந்துச்சுண்ணா. என்ன சொல்லுது ஜெஸ்ஸி, ஜெஸ்ஸி சொல்லுதா இந்த படத்தை பாரு பாருன்னு சொல்லுண்டா, உனக்கு அருமையான படம்டா இது. டேய் தெய்வம் செஞ்சு வந்து பாருங்கப்பா. ஆக்சுவலி டேரக்டர் செம்ம சூப்பராக எடுத்திருக்காரு, ஹட்ஸ் ஆஃப் டு கார்த்திக்கோட ஆக்டிங்கும் செம்மையாக இருந்தது. ஓவரால் படம் ஓகே தான், பட் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க, அது வந்தாலும் பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. சூப்பராக இருக்குது சார், லேக் அப்படிலாம் எதுவுமே கிடையாது, ஒரு ஒரு சீனுமே வந்து சூப்பராக இருக்குது. நம்ம ரசித்து யோசித்து பார்க்குற மாதிரி இருக்குது, திங்க் பண்ணுற மாதிரி இருக்கு. படம் சூப்பர் சார். கார்த்தி சாரோட கெட்டப்லாம் போயிருக்கு, கார்த்தி சார் வேறு லெவலில் பண்ணிட்டார். படம் அடுத்த லீட் இருக்குது, பார்க்கலாம் கண்டிப்பாக. மித்ரன் ஓகே, கார்த்திக் சூப்பர் ஆக்டிங், நல்லா இருக்கு. சூப்பர்ண்ணா படம் வேறு லெவல், கிளைமேக்ஸ் சூப்பர்ண்ணா, நல்லா மெசேஜ் உள்ள படம், படம் நல்லா இருக்கு. ஐபோ இது சம பேட்ரியாட்டிக் படம்ப்பா, சூப்பராக இருக்கு. தயவு செஞ்சு வாட்டர் சேவ் பண்ணுங்கப்போ, ஏறும் விற்காதீங்க. வருங்கால ஜென்ரேஷனுக்கு இதுமா சொல்லுவார். அதான் வாட்டர் பேஸ் பண்ணி கான்செப்ட், யாரும் வாட்டரை எல்லாரும் சேவ் பண்ணுங்கள், யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க, வருங்கால ஜென்ரேஷனுக்கு வைங்க, வருங்கால தலைமுறைக்கு தண்ணி இருக்கட்டும் குடிக்கட்டும். நீங்கள் காசு கொடுத்து வாங்கிறதுக்கு பதிலாக சர்க்கார் 2 வந்தால் நல்லாயிருக்குண்ணா, நல்லாயிருக்குண்ணா, மில்லியன் மேலே போடலாம் வீஸ்.